subscribe. Please subscribe. Please subscribe. எனக்கு வெளிய வந்து பாடப்பா. வெளிய வர்றதுக்காக தான் பாடுறேன். நீ தானே சொன்னீங்க கக்கூசில இருந்தா பாட்டு பாடணும்னு. நம்மினா சும்மா தான் உட்கார்ந்திருக்கான். உள்ள வேணா வந்து பாருங்க. நம்மினா கொஞ்சம் போய் பாருங்களேன். சும்மா தான் உட்கார்ந்திருப்பா இவன். சரி பாக்குறேன் பாக்குறேன். வருது வருது விலகு விலகு. வெளியே வருது. தவறே உங்க ரெண்டு பேர் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கா நான் இங்க இருக்கேன். நீ ஏன் போய் பாத்துக்கப்போ மூலையாவீங்க. வேட்டி உனக்கு எதுக்கு வேட்டி? வேட்டிய தூக்குங்க. ஐயோ பொம்பளை முன்னால வேட்டிய தூக்க கூடாது, அது தப்பு. கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன். ஐயோ என்ன தப்பா பேசுற, கெட்ட வார்த்தையா பேசுற, தப்பு. மனத்தை வாங்காதீங்க, கொஞ்சம் உங்களை குனிஞ்சுதான் பாக்குறது. என்ன ஐயா நான் பாக்காததா பாக்குற? Thank you.
மண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் அப்புறம் வரேன். ஐயோ அதெல்லாம் இல்ல, நாங்க ஒத்திக்க பாக்குறோம். இல்ல அம்மா, புது நாளுக்கும் ஒத்திக்க பார்த்தோம். இவருதான் நமக்கு வாத்தியார். ஆமா, எதையும் தாங்கும் இதயம், அதான் நம்ம டிராமாவோட பேரு. இப்ப கூட ஒரு தேங்காய தாங்குன. நீ என்ன டிராமா புக் பண்ண வந்திருக்கியா? இல்ல, நான் சிவராம் கிருஷ்ணனை பார்க்கணும். நந்தா. ஐயோ என்ன கொலை வரும், யாராவது காப்பாத்துங்க. ஹாய் ஹாய் நில்லு. ஏய் ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. யாரும் காப்பாத்த மாட்டான். நந்தா பாத்துறேன். ஏய் என்ன பண்ணப் போற நீ? உன்னை கொல்ல போறேன். எதுக்கு தெரியாத மாதிரி கேட்காத. நான் கையெழுத்து போட்ட பேப்பர் ஏன் அவகிட்ட கொடுத்த? அவன் மாறி வந்துருக்கா தான கொடுத்த. நீ இதோட தீந்த. ஐயோ ஐயோ, நான் தீந்தது நீ தீந்தத. ஐயோ நீ தீந்தடி. நீ எனக்கு அந்த வேலை வேணாம், வேற யாருக்காவது அந்த வேலையை கொடுத்துருங்க. டைப் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க என்ன பாக்குறது? நீ தப்பிச்சுட்ட நினைக்காத, உன் அப்புறமா பாத்துக்கிறேன். பழையபடி திரும்பி வர. ஆஷா, அடி பலமா விழுந்துருச்சா? அடியாவது எவ்வளவு படுறதாவது. அப்புறம் லபோதிவோன்னு கத்தினியே, அதான் என்னோட ட்ரிக். கை உங்கறது முன்னாடி பொம்பளை கத்திட்டா ஆம்பளைக்கு அடிக்க கை வராதே. ஓ அப்படியா? இதுதான் ஆம்பளை ட்ரிக். பொம்பளை கத்துறதுக்கு முன்னாடி ஆம்பளை அடிச்சுட்டா பொம்பளை கத்த முடியாத. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு இரு, ஒன்ன சொல்றேன். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. ஹாய் சிவராம கிருஷ்ணா, இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். எவ்வளவு ஆச்சு? 35 ரூபாய். ரொம்ப குறைச்சலா கேக்குறீங்க. 350 கேட்க வேண்டியது தானே? ஏன் கொடுங்களேன், வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு வேற. ஹாய் சிவராம கிருஷ்ணா. அதுக்குள்ள மறைஞ்சிட்டானே, எப்படி மறைஞ்சான்? யோ யோ யோ, என் பணத்தை கொடுத்துட்டு போயா? எங்க போயிட்டான்? 4 நாளா தேடி அலைஞ்சு இப்பதான் கண்டுபிடிச்சேன். இனிமே இவனை எங்க தேடுறது? மாட்டிக்கிட்டான், வசமா மாட்டிக்கிட்டான். அவன் தான், அவனேதான். ஏய் சிவராமா, என்னையாடா ஏமாத்த பாக்குற? திரும்பி நின்னு பழம் தின்னுகிட்டு இருந்தா தெரியாம போயிடுமா? இத வரண்டா. ஐயோ, ஆளு மாறி போச்சு. வண்டி ஏடி 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 வண்டி ஏடி ஏடி. இதையா நீ வந்து ஆட்டோ இல்லையா? என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போயா? நான் அங்க இருந்து உன் பின்னாலே வந்துட்டு இருக்கேன். யோ, நீ எதுக்கு என் பின்னாடி வரன? எஸ்கார்ட் மாதிரி. நான் என்ன மினிஸ்டரா? நீ இந்த வண்டில தான் வந்த? அப்ப இது இதுவும் நீங்க வந்த வண்டிதான். ஒரு ஆள் எப்படியா 2 ஆட்டோ ரிக்ஷாவில வர முடியும்? நான் என்ன டபுள் ஆக்ட் ஆஃப் பண்றேன்? யோ என்னங்கய்யா இது? தினம் ஆட்டோ ஸ்டாண்டா, எடுங்க வண்டி வழியா. கரெக்ட், நான் சொல்லணும்னு நினைச்ச நீயே சொல்லிட்ட. இது என்ன ஆட்டோ ஸ்டாண்டாயா? நீ கிளியர் பண்ண, நான் போயிட்டு வந்துறேன். ஒளிஞ்சிருக்கியாடா இங்க? இல்ல, நீ எந்த பொந்துக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் இந்த நாடு உன்னை சும்மா விட மாட்டான். வெளியே வாடா பெருச்சாலி. சாரி சார், உங்களே இல்ல, நான் எங்க ஊர் பெருச்சாலி உன்ன தேடிக்கிட்டு இருக்கேன். சிவராம கிருஷ்ணா வெளியே வாடா. நீங்க சொல்ற சிவராமகிருஷ்ணனுக்கும் இந்த ஆபீஸுக்கும்
எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி உங்களை சொல்ல சொன்னானா? அவனுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். இந்த பைத்தியத்தை உள்ள விட்டது யாரு? பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், உங்க பரம்பரைய பைத்தியம். போய் கத்தி வாங்கிட்டு வந்து உங்களை கிழிச்சிருண்டா. அவனுக்கு சொன்ன வெள்ளிக்கிழமை வருவேன். அவன் நியாயமா பணம் கொடுக்கறவனா இருந்தா வெள்ளிக்கிழமை காலையிலே இல்ல வந்து கொடுத்துருக்கணும். இன்னும் வரலையே, எங்க ஓடி போயிட்டான்? நம்ம புரோகிராம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, முதல்ல நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அவனுக்கு தான் மரியாதை தெரியலன்னா நமக்கு தெரிய வேணாமா? என்ன சிவராமகிருஷ்ணா, வெளியே வாடா. டாய், கதவு சாத்தி இருக்கு, உள்ள யாரு இல்லன்னு நினைக்கிறேன். யாரு? முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரியா இருக்கு. நீங்க எல்லாம் யாரு? நாங்க பூதங்க. பஹு பஹு, என்னது இது? பூத பாஷையில ஆமா ஆமாங்குது. ஐயோ, பூதங்க கிட்ட கூட பழக்க வச்சிருக்கானா? ஒருவேளை உங்ககிட்டயும் கடன் வாங்கியிருப்பான், அதான் அவனை தேடி வந்திருக்கீங்க. யோ கையடி, யோ கையடியா? போடி, நாங்க பூதங்கள், மனுஷங்க. மனுஷங்களா? மூணு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க, ரெட்ட குழந்தைங்களா? இது என்ன வேஷம்? இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். யோ வாய் அப்படி எதுக்கு? ஓ போ, நாமக்கார வந்துட்டான், நம்ம காரியம் நடந்த மாதிரி தான். யோ நாயுடு, சிவராமகிருஷ்ணன் இங்கே இருக்க சொன்னான், பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வரேன்னு சொல்லிருக்கான். ஒரு மணி நேரம் என்ன? விடிய விடிய நான் இங்கே உட்கார்ந்து நிக்கிறேன். ஆமா, யார் அந்த குள்ள மேல கை வைக்கும் போது? வாங்கடா, இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துருவானா? நம்மள எல்லாம் இங்க உட்கார சொல்லிட்டு போயிருக்கிறான். வாங்க போயிட்டு வரோம். பாத்து போங்க, போயிட்டு வாங்க. வாங்க, எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, யாராவது பார்த்தா பயப்பட போறாங்க. பாருங்கடா, சோலோ கொள்ள பொம்மை மாதிரி இருந்துக்கிட்டு லேட்டஸ்ட் ஃபேஷனா? என்ன ஃபேஷனோ? இவனுங்களும் இவனுங்க ட்ரெஸ்ஸோ? டேய் என்னடா பந்திக்கு உட்கார மாதிரி உக்காந்துட்டீங்க? ஓய் நாயுடு, இங்கே இரு, சிவராமகிருஷ்ணன் வந்துருவான், எங்கேயும் போயிடாத. நான் இங்கே இருக்கேன். அந்த மீச கீழே தொங்குது பாரு, அதை சரியா ஒட்டிக்கிட்டு போ. தமாரி ஆளுங்களை என்னத்த சொல்றது? வண்டியடு வண்டியடு. நம்ம சிவராமகிருஷ்ண மாதிரி இல்ல, மாதிரி இல்ல, அவனே தான் புடிக்கடா. ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரு? சக்திநாதனா? அது யார் அது? நான் நம்பிராஜன் பேசுறேன். சக்திநாதன் சார் இல்லையா? யோ, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்திநாடக சபா. ஓஹோ, அவர் நாடகத்துக்கு போயிருக்காரா? அட செவுட்டு முண்டா, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபான்ற. சினிமாவுக்கு போனாரா, டிராமாவுக்கு போனார், எங்க போனார் எனக்கு என்ன தெரியும்? பையா ஹலோ ஹலோ, சத்யநாதன் சார் இருக்காரு? சக்திநாதன் சாரா? ஆமாங்க. அவர் செத்து போயிட்டாரு. இப்பதான் பத்து நிமிஷம் ஆச்சு. ஒரு வாந்தி பேதி, அதோட சரி. அவர் ஏதாவது சொல்லணுமா? உன் பொண்டாட்டியோட புருஷன் எல நம்பரை கரெக்டா பார்த்து டயல் பண்ற, பண்ணி வை. சார் யாரா? என்ன வேணா? வணக்கம். வணக்கம் எல்லாம் இங்க விக்கிறது இல்ல, வேற இடம் பாரு. நம்பிராஜன் சார் நீங்க தானே? இல்ல, சக்திநாதன்.
இப்பதான் ஒருத்தன் டெலிபோன்ல கழுத்த அறுத்தா அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன், நீ நம்பலையா? மிஸ்டர் நம்பிராஜன் கொஞ்சம் பாக்கணும். கொஞ்சம் என்ன, ரொம்ப பாரு, நான் தான் நம்பிராஜன். வாடகைக்கு ஒரு வீடுன்னு போர்டு போட்டுருந்துச்சு. என்னங்க நீங்க, என்னங்க, வாங்க வாங்க உட்கார்ந்து பேசுங்க. ஓ, எல்லாரும் இதத்தான் கேக்குறாங்க. அதுல பாருங்க, உங்களுக்கு எண்ணெயில இருந்து வேணும்? இன்னில இருந்துங்க. எவ்வளவு நாளைக்கு? ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட ஆகல. பர்மனன்ட் கொட்டாய் போல் இருக்கு. அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு. இது தர முடியாது, உங்களுக்கு பேய் வீடு தரலாம். ஐயோ, பேய் வீட்டுல எப்படிங்க தங்குறது? தங்குறதா? ஏயா, நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ணவல்லையா? இல்லீங்க, தங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்க ஏதாவது இடம் இருக்கா? ஏன்றியா? ஏன் ஏன் தெரியாண்ட? ஏனா ஏயா, நான் என்ன லாஞ்சா நடத்துறேன்? நாடக கம்பெனி முதலாளி நம்பிராஜன். இது வந்து சக்தி நாட சபா, கலா தாண்டவம் ஆடுற இடம். எவனோ காலி பய, அயோக்கிய பய, எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை விடு தர்றதா ஓட்ட சொல்லி இருக்கா, அதை நம்பி நீ வந்திருக்க? அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? நல்ல மாதிரிதான் சொன்னாங்க. என்ன நல்ல மாதிரி? ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு, மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும், உங்க இதய ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே உருகிடுமா. வாஸ்தவம் தான், எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு. என் பேரு சிவராமகிருஷ்ணன். அதுதான கஷ்டம், பேரை மாத்திடுறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு, கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன். வர 18ஆம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிடும். அது வரைக்கும் லாட்ஜில் தங்குறதுக்கோ இல்ல ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க. நீங்க தங்கணும், தங்கிக்கோ. ஆனா மாசம் 100 ரூபா வாடகை கண்டிப்பா தரணும். கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாத. உங்ககிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன். அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும். அப்படி இல்ல, போட்டி போடுக்க எடுத்துக்க, வீட்டை காட்டுறேன். சரி, என்ன பொட்டி படுக்க? நான் எடுத்துக்கிட்டு. ஐயோ, நானே எடுத்துக்கிறேன். பாருப்போ, அசந்துருவ. இதுதான் நீ தங்க போற இடம். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் எனக்கு வாழ்வழிச்ச நாடக சாமான்கள். அப்படி அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எங்க படுக்கிறது? இதுக்குள்ளதான் பூந்து இருந்து படுத்துக்கணும். அதெல்லாம் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அது சரி, பாம்பு கிம்பு வந்தா? பாம்பு வந்தா புடிச்சு வை, நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. நெஜ பாம்பா? ஆமா. அது ஒண்ணும் வராது, இருந்தாலும் வெளியில இருந்து பேசுவோம். இதுதான் கொல்ல போறோம், கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு. இதுதான் கிணறு, குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்குங்களா? உள்ள இறங்கி குளிக்க கூடாது. வா, இத பாரு, பக்கெட் இருக்க, இறைச்சு குளிக்க வேண்டியதுதான். நல்ல கதை. இத பாரு, இது ஒரு முக்கியமான இடம், நாம எல்லாரும் போற கக்கூசு. அறிவு கட்டவள, கதவை கையில புடிச்சுக்க கூடாதா? என்ன வா, ஏப்பா, உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுங்க. இத பாரு, இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு பாடணும், இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது. ஐயோ, தாப்பா கிடையாது? உள்ள யாரு, உங்க பொண்டாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் நீழுது, வாய் நீழுது, அதிக பிரசங்கி வா பின்னால. எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அந்த கக்கூஸ் கதவுக்கு ஒரு தாப்பால் போடக்கூடாதா? அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா ஓடிடு. டிராமா புக் பண்ண வரவங்களுக்கு எல்லாம் ஏன் கக்கூஸ் எல்லாம் காட்டுறீங்க? டிராமா புக் பண்ண வரவங்களுக்கு கக்கூஸுக்கு வராதா? அவன் டிராமா புக் பண்ண வரல, இங்க தங்க வந்திருக்கான். தங்கவா? ஆமா. ஏன் தேவையில்லாதவங்களை எல்லாம் இங்க தங்க வைக்கிறீங்க? தேவையில்லாத நீயே இங்க தங்கிக்கிட்டு இருக்கிறீ, உன்னை இங்க இருந்து விரட்டுறதுக்காகத்தான். ஓஹோ, இல்லீங்க, வேற யாரோ பாத்துட்டு நான் பேச
பேசாத, முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போ. அது அவர் சொல்லட்டும். அவர் சொன்னதா வெளியே போவியா? பாப்போ, நானே உன்னை வெளியே துரத்துறேன் பாரு. என்னது சார், உங்க வைஃப்? எது வைஃபா? இல்ல, உங்க சிஸ்டர். சிஸ்டர் அது மண்ணா கட்டியாது, வாடகைக்கு தங்கிட்டு இருக்காயா? அவ்வளவுதானே? வேற என்னமோ நினைச்சேன். கெட்டப்புன்னு நினைச்சியா? ஆமா. எது? இல்லைய, அப்படிலாம் நான் நினைக்கலீங்க. உங்க அறிவுக்கும் அழகுக்கும் இப்படி ஒரு குரங்க? நீ சாமுத்திரிகா லட்சணம் படிச்சவன் போல உண்மையான எல்லாமே தெரிஞ்சதா இருக்கும். போலீஸ் வரத்துக்கு முன்னாடி முதல்ல எடுத்து விட்டு காலி பண்ண. நம்ம நீங்க ஒரு வார்த்தை கூட பேச? ஒரு வார்த்தை? அது என்ன வார்த்தை? நீங்க வாய் மூடுங்க, எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை இல்ல. நீங்க தலையிடாதீங்க. யோ, ஏயா இன்னும் இங்க நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே. போயிட்டு வர. போகாத, செல்லு. உன் பேரு என்ன? நம்பியனா? அது ஏன் பேரு? இந்த வீட்டுக்கு நான் தானே முதலாளி. வாட்ச்மேனா? மரியாதை அந்த சாமான எடுத்து வீட்டுக்குள்ள போடு. முடியாது. நான் சொல்றத கேளு. இனிமே இவன் இங்கதான் தங்க போறான். இந்த ஆள் ஏன் இங்க தங்கணும்? சும்மா தங்கல, வாடகை கொடுக்கறா. வாடகை பொல்லாத வாடகை. அந்த வாடகையை சேர்த்து நானே கொடுத்துறேன். விளைஞ்சது. இந்த ரெண்டு வருஷத்துல வாடகைன்னு 10 பைசா கொடுத்திருப்பியா நீ? இத பாருங்க, இந்த ஆளு இங்க தங்கினா நான் இங்க தங்க மாட்டேன். சரிப்பா, போயிடுவேன். போயிடு. நிஜமா போயிடுவேன். சத்தியமா போயிடு. போயிடுவேன். நம்மனே என்ன ஏலம் போடுற? போற போறேன்னு. உன் சாமான எடுத்துக்கிட்டு போ. என்னது என்னது என்னது? அவன் சாமான எல்லாம் தூக்கிட்டு உள்ள போற? நான் போகல. என்ன குடி வச்சிருக்கீங்க? சரி, நான் போறேனா இல்ல இந்த ஆள் போறான்னு பாத்துருவோம். பெரிய சவால் கண்ணி. சத்தியமா சொல்லு ராசா, உன் பிசினஸ் பிக் பாக்கெட் தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. ஐயோ, அதுல தப்பே இல்ல. இருக்கலாம், ஆனா என் பாக்கெட்ல கை வச்சிடப்படாது. அது எப்படிங்க உங்க? என்னது? என்ன கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் கொசு மாதிரி, இன்னும் யானை மாதிரி வந்து மிதிப்படுறதுக்கு முன்னாடி பொட்டி படிக்கெல்லாம் தூக்கிட்டு இந்த எடுத்து காலி பண்ண. மிதிப்படுறது நீயா நானான்னு பாத்துருவோம். உன்ன இந்த வீட்டை விட்டு கிளப்புல என்ன அப்படின்னு கூப்பிடலாம். பாக்கலாமா? பாக்கலாம். பாப்போம். பாப்போம். என்ன மிரட்டுறியா? என்ன ஒண்ணும் மிரட்டவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது தெரியுமா?